நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட லைனப்பில் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு படங்கள். ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெற்றிமாறனோட வாடிவாசல். இன்னொன்று நம்ம லோகேஷ் கனகராஜோட இரும்புக்கை மாயாவி. ஏன்னா இந்த இரும்புக்கை மாயாவிங்கிறது வெற்றிகரமான ஒரு காமிக்ஸு, சின்ன வயசில் அதெல்லாம் படித்து நம்ம வந்து பயங்கரமாக சிலாகிச்சிருப்போம். ஸோ அதை வந்து ஒரு சமூக கதையாக்கி கிட்டத்தட்ட ஒரு பேட்மேன் பிகின்ஸ் மாதிரி, டார்க் நைட் மாதிரியான ஒரு செம்மையான ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம லோகேஷ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சூர்யா நடித்தார்னா கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு 10 அயனுக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னா, அப்புறந்தே பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. அதாவது மாநகரம் படத்தை முடித்த உடனே இந்த படத்தை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிக்கதான் இருந்தார். அதுக்குரிய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இந்த படம் இப்போதைக்கு நடக்காது, கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து அப்படியே அந்த விஷயம் ஊற்றி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து கைதி, மாஸ்டர், இப்போ விக்ரம் வரைக்கும் வந்துட்டாரு. ஆனால் இப்போ இந்த இரும்புக்கை மாயாவி டிராப் ஆனதுக்கு யார் காரணம், எதனால் அந்த படம் அப்படியே நின்றுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கு. அந்த டிராப்புக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜே தான். ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த படத்தின் தயாரிப்பாளர், ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பு நிறுவனர், நம்ம தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுகிட்ட போய் லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்தை சொன்னாராம். என்னன்னா, சார் ஆக்சுவலி நேற்று நைட்டு முழுக்க யோசித்தேன், ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் நெர்வஸாக இருக்குது. ஏன்னா நான் வந்து யார்ட்டையும் பெருசாக அசெண்டாக ஒர்க் பண்ணல, டைரெக்டாக மாநகரம்னு ஒரு படத்தில் வந்து டைரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் இரும்புக்கை மாயாவை பட்ஜெட் வைஸாகவும் பெருசு, ஸ்கிரிப்ட் வைஸாகவும் பெருசு, சூர்யாவுக்கு வந்து படம் முழுக்க தீனி போடுற மாதிரியான அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது படத்துலேயே என்னால் இந்த ஒரு படத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த படத்தை நான் பண்ணுனா நிச்சயமாக ஒரு 4-5 வருஷம் கழித்து ஒரு 4-5 படங்கள் இயக்கிற பண்ணனா அதோட இம்பேக்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் நேற்று நைட்டு ஃபுல்லுக்கு எனக்கு வந்து யோசனையாக இருக்குது. அதனால் இந்த படத்தை இப்போ பண்ணாமல் சில வருஷம் கழிச்சு பண்ணுவோம் சார் அப்படின்னு கேட்க அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாராம். இந்த விஷயம் சூர்யா கதுக்கும் போயும் சூர்யா அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக, நீங்கள் சொல்கிறதான் சரி, எனக்கு ஒன்றும் அவசரமே கிடையாது, நீங்கள் வந்து இந்த படத்தை இயக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகுங்க, அதுக்கு முன்னாடி சில படங்கள் கூட இயக்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக வந்து சொல்கிறான். ஸோ இதனாலேயே தான் அந்த இரும்புக்கை மாயாவி படம் அப்போது எடுக்க முடியாமல் அப்படியே கிட்டத்தட்ட ட்ராப் ஆகிடுச்சே சொல்லலாம். ஆனால் இப்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரெடியாக இருக்காரு. ஆனால் அவரோட அடுத்த படம் நம்ம தளபதி 67 விஜய் கூட, அதுக்கப்புறமா வியக்க போகிறது விக்ரம் 3யா இல்லை இரும்புக்கை மாயாவியா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா விக்ரம் 3னாவே கண்டிப்பாக அது வந்து சூர்யா தான் அப்படின்னு கமலஹாசனே வந்து ஒரு பேட்டில் சொல்லிட்டாரு. அப்படிங்கும் போது லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறது சூர்யாவை வச்சு விக்ரம் 3யா இல்லை இரும்புக்கை மாயாவியா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இப்போவே பயங்கரமாக இருக்குது. ஸோ ரெண்டு படங்களை எது முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.